ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூரிலிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் உள்ள பாபநாசத்தில் உள்ள திருத்தலம் பற்றி தான் பார்க்க போறோம் கும்பகோணத்திலிருந்து சுமார் பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பாபநாசம் திருத்தலம் இந்த ஊரோட பெயரே பார்த்தீங்கன்னா பாபநாசம் இது எப்படி வந்ததுன்னா நம் பாவங்களை விளக்கும் அல்லது பாவங்களை நாசமாக்கிடும் அப்படின்றதால தான் இந்த ஊருக்கு பாபநாசம்ன்ற பெயர் வந்தது இதுக்கு வந்த காரணமும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க நூத்தி எட்டு லிங்கம் கொண்ட நூத்தி எட்டு சிவாலயம் தான் காரணம் மகா சிவராத்திரி நாளில் நூத்தி எட்டு லிங்கம் கொண்ட இந்த நூத்தி எட்டு சிவாலயத்துக்கு வந்து தரிசனம் நினைத்த காரியம் யாவும் கைகூடும் நம்மளோட பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்பதுதான் ஐதீகம் பொதுவாகவே நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் மூலஸ்தானத்தில் ஒரு சிவலிங்கத்தையோ அல்லது பிரகாரத்தில் பரிவார மூர்த்திகளாக மேலும் சில சிவலிங்கங்களையோ தான் நம்மளால தரிசிக்க முடியும் ஆனா இந்த கோவிலில் ஒரே கோவிலில் நூத்தி எட்டு லிங்கங்கள் அதுவும் இந்த நூத்தி எட்டு லிங்கங்களும் மூலவர்களாக அருள் பாலிக்கும் ஒரு அற்புத திருத்தலம் தான் இந்த பாபநாசம் திருக்கோயில் இந்த கோவிலுக்கு நம்ம போனோம்னா நம்ம அறியாமல் செய்த பாவம் பித்ருதோஷம் எல்லாமே இங்கு நீங்கிவிடுகிறது இதோட இன்னொரு விசேஷம் பாத்தீங்கன்னா மேற்கு நோக்கிய கோவில்கள் எப்பவுமே அதிக சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் எனவே அங்கு வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் என்பதுதான் நம்மளோட நம்பிக்கை இந்த கோவில் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி அமைந்தது இருக்க எட்டு லிங்கங்களும் மேற்கு நோக்கி இருப்பது மிக சிறப்பு இங்கு ஒரே இடத்தில் தரிசனம் செய்ய நூத்தி எட்டு சிவன் கோயில்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் பிரதான சன்னிதியில் ராமலிங்க சுவாமி இருக்கிறார் இவருக்கு வலப்புறம் உள்ள மண்டபம் போன்ற அமைப்பில் உள்ள சன்னிதியில் மூணு வரிசையில் நூத்தி ஆறு லிங்கங்கள் உள்ளன அனுமந்த லிங்கம் சன்னிதி கோயிலுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கிறது பக்தர்கள் இங்க பிரதான மூலஸ்தானம் தவிர நூத்தி ஏழு லிங்கங்களுக்கு பூ போட்டு வேண்டிக் கொள்ளலாம் இந்த கோயிலுக்கு இந்த நூத்தி எட்டு லிங்கங்களுக்கு பின்னணியில் இருக்க ஒரு கதையை தான் இப்ப நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் நீங்க வீடியோவை பார்த்துட்டே இருக்கும் போது அந்த கதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ராவணனை அழித்த ராமர் மற்றும் லட்சுமணன் அனுமன் சீதை ஆகியோருடன் அவர் வந்து ஊர் திரும்பி கொண்டிருந்தார் அப்போது தங்களை ஏதோ தோஷம் பின்தொடர்வது போல உணர்ந்தார் கரண் தூசன் ஆகியோரை கொன்ற பிரம்மகத்தி தோஷமே இந்த மாதிரி நம்மளை பின்தொடருது அப்படின்னு அவர் அறிந்த பின்னாடி ஒரு வில்வ மரத்தடியை கண்டார் அங்கே குடமருட்டி ஆறு ஓடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது இங்க வந்து தோஷம் விலக சிவபூஜை செய்வதே உத்தமம் என்று ராமர் நம்பினார் அனுமனை உடனே காசியிலிருந்து லிங்கம் கொண்டு வர அனுப்பிட்டு அதற்குள் சீதா பிராட்டி தன் கரங்களினாலேயே மணலில் அநேக லிங்கங்களை பிடித்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அனுமன் போயிருக்கும் போதே அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த லிங்கத்தை வெளியே வைத்துவிட்டு உள்ளே வந்ததும் இங்கே வந்து ஏற்கனவே மூலவராக ஒரு லிங்கம் இருப்பதை பார்த்த உடனே அனுமன் ஆணவத்துடன் லவரை தன் வாளால் இழுக்க முயற்சி செஞ்சார் அந்த லிங்கத்தை அப்படி கட்டி இழுக்க முயற்சி செய்யும் போது வால் வடக்கே சென்று விழுந்தார் அனுமன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா வாலிருந்த நல்லூர் அல்லது அனுமன் நல்லூர் என்று அழைக்கப்படுகிறது பாபநாசம் பக்கத்திலேயே தான் அந்த கோவிலும் இருக்கிறது அனுமன் மீது பரிவு கொண்ட ராமர் இந்த நூத்தி ஏழு சிவலிங்கங்களை மற்றவங்க வந்து வழிபட்டாலும் நூத்தி எட்டு லிங்கமாக நீ கொண்டு வந்த அனுமந்த லிங்கத்தையும் வழிபட்டு அம்பாலையும் வழிபட்டாலே முழு பலனும் பெற்று தோஷம் நீங்கும் என்று கூறுகிறார் தான் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோல பார்த்துட்டு இருக்க லைனா இருக்க நூற்றி ஆறு லிங்கங்கள் இல்லாம மூலவர் லிங்கம் நூற்றி ஏழு வழிபடுறது இல்லாம வெளியே இருக்க அனுமத லிங்கத்தையும் நீங்க சேர்த்து வழிபட்டீங்கன்னா உங்கள் பாவம் நீங்கும் அந்த நாள் தான் மனித பிறவியில் ராமபிரானின் பாவம் அகல காரணமான இத்தலம் பாபவிநாசம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு ஒரு அருள்வாக்கம் அருளினார் அந்த பாப விநாசம் என்ற பெயர்தான் நாலடவில் மறுவி பாபநாசம் அப்படின்னு மாறிடுத்துங்க இப்படி ஒரு பின்னணி கதை இருப்பதால தான் இந்த கோவில மிக புராதனமான புராண தொடர்பு கொண்ட திருத்தலம் என்று போற்றுகின்றனர் பக்தர்கள் கீழை ராமேஸ்வரம் எனும் பெருமை கொண்ட தான் இந்த கோவில் எந்த தலத்துக்கும் இல்லாத பெருமையும் அதிசயம் என்னன்னா இங்க இருக்க நூத்தி எட்டு லிங்கங்கள் நூத்தி எட்டு கோவிலாக வழிபடுறது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு ராம இருந்தாலும் எல்லோரும் இதை நூத்தி எட்டு சிவாலயம் அப்படின்னே அழைக்கிறாங்க ஏன்னா இந்த நூத்தி எட்டு சிவாலயத்தை ஒரே இடத்துல போய் நம்ம தரிசிச்சோம்னா நூத்தி எட்டு சிவாலயங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் இங்கே கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த அழகிய நூத்தி எட்டு லிங்கங்களை கொண்ட சிவாலயம் பார்த்தீங்கன்னா ராமருடைய தொடர்புடையது ராமாயணத்தோடு தொடர்புடையது என்பதால் பிரகாரத்தில் ஆஞ்சநேயர் சுக்ரீவர் இருவரும் அருகருகில் வணங்கியபடி நிற்கின்றனர் ராமபிரான் சீதையை மீட்க உதவி செய்தவர் என்பதன் அடிப்படையில் சுக்ரீவரை பிரதிஷ்டை செய்திருப்பதாக சொல்கிறார்கள் பிரகாரத்தில் வள்ளி தேவானுடன் சுப்பிரமணியர் ஒரே சந்நிதியில் காசி விசாலாட்சி அன்னபுரணி மற்றொரு சன்னிதியில் அருகருகில் காலபைரவர் சனீஸ்வரர் சூரிய பகவானும் இங்கே இருக்கின்றார்கள் நீங்களும் குடும்பத்தோடு போய் இந்த ஒரு அற்புதமான ஆலயத்தை தரிசிப்பது மட்டும் இல்லாமல் உங்களை அறியாது செய்த பாவங்களை கூட இங்கே நீங்கள் விலக்கிக் கொள்ள முடியும் அதனால் தஞ்சை மாவட்டத்திற்கு நீங்கள் பயணம் மேற்கொள்ள நேர்ந்தால் கட்டாயமாக பார்க்க வேண்டிய கோயில் லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துக்கோங்க இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மற்றவங்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வாழ்க வளமுடன்